சலாக்குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே தமிழ். சரி ஓகே, என்னடா அது வீடியோ அப்படின்னு பார்த்தினா வந்து நம்மளோட அட்டி பிள்ளைக்கு பார்த்தினா வந்து பிறந்த நாள், அதனால் வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணோம். சரி ஓகேடா, என்னடா ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா இன்னைக்கு கிரில் சிக்கன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு கலக்க வந்துடும். ஓகே, இதுதான் பார்த்தினா வந்து பஜ்ஜி மாவு. பஜ்ஜி மாவுன்னு சொல்லக்கூடாது. சரி ஓகே, கிரில் சிக்கனுக்கு தேவையான வந்து மசாலா பொருட்கள் ப்ளஸ் வந்து சமையல் மாஸ்டர் பார்த்தா என் மாப்பிள்ள தான் வந்து வேறு லெவலில் தலைவர் செய்கிறாரு. ஓகே, அவன் வந்து பார்த்தினா ஏதோ இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ போடுறான். தலைவன் எப்படி போடுறான் மட்டன் நீங்களும் பாருங்கள். அப்படியே மொத்தத்தையும் எடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா வந்து கிரில் சிக்கன் செய்யப்போம் எப்படி இருக்கு மட்டன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் வந்து 2 மினிட்ஸ் தான் வந்து ஓகேவா பார்த்தா பயபரில் ஃபுல்லாக எல்லா இஞ்சி பூண்டையும் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டான். ஓகே, அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் ப்ராசஸ், அந்த கோழி ஒன்று இருக்குது பரவாயில்ல, பார்த்தா சின்ன கோழியாக இருக்குது. சரி ஓகே, போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி அடிக்காமல் விட்டுட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா எங்கள் தலையை பார்த்தா முட்டை பிரிச்சுன்னு இருக்கான் டே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முட்டையை பிரிக்கிறான் ரொம்ப நேரமாக பிரிச்சுக்கிறான். அப்புறம் சரி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டான். ஓகே, முட்டையும் சேர்த்தாச்சு. அப்புறம் பார்த்தா வந்து எலுமிச்சமயம், நானும் எடுத்து எலுமிச்சமயம் வாயில் எடுத்து போட்டோம். அப்படியே ஒரே புளிப்பு, அப்போ நக்கி பார்த்தா எலுமிச்சமயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் பார்த்தா என் மாப்பிள்ளை கலக்கு கலக்குன்னு சொன்னதுக்கு அவன் அப்படியே பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டான். ஓகே, பார்த்தா எப்படி கலக்குறான் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிரில் சிக்கன் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கலந்துச்சு சொல்லுங்கள். என்னடா ஏகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளை பார்த்தா வந்து கிரில் சிக்கனுக்கு அப்படியே தடவுறான். வேறு லெவலில் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது பார்த்தா வந்து அப்படியே ஒரு பஜ்ஜி பஜ்ஜி மாவுமாரியே இருக்குது, ஆனால் பட் வந்து கிரில் சிக்கன். உண்மையாக சொல்கிறேன், மசாலா அவ்வளோ நல்லா காரமாக காரசாரமாக இருக்கும். நாங்களாம் யார் மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லாமல் வந்து ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வேறு லெவலில் வந்து நம்ம தலைவன் மாதிரி நல்லா பூசணும், நல்லா அப்போ தானே சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை சொன்னான்டா. சரி ஓகே, பூசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மசாலையும் இதுக்கே ஒரே இதுக்காக போட்டுருவோம் போல் அப்படி நல்லா திக்காக பூசிட்டான். ஓகே, அப்படியே பூசிட்டு பார்த்தினா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஓகே, அவன் ஃபுல்லாக நல்லா பூசு பூசுன்னு பூசினான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஷார்ட் ஷார்ட்டாக தான் வந்து எடுத்தோம். அப்புறம் வந்து கம்பியில் குத்து குத்துன்னு குத்தணும், ஏன்னா வந்து இதான் பழக்க வழக்கம், கம்பியில் தான் நான் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா வந்து சுட சுட அப்படியே நெருப்பில் போட்டு இதான் பார்த்தா தோட்டம், எங்கள் ஏரியா தோட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் தப்பாக நினச்சிக்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தா வந்து இதான் அடுப்பு, நாங்களே நேச்சுரலாக செஞ்சுட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக கிரில் சிக்கன் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ்.